தமிழ் நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். வெட்டி அடிக்குது மின்னல், கடல் வீரத்திரை கொண்டு விண்ணை இடிக்குது. கொட்டி இடிக்குது மேகம், கூ கூவென்று விண்ணை குடையுது காற்று. தாளங்கள் கொட்டி கணக்கிது வானம் என அழகாக இன்பத் தமிழினில் மகாகவி பாரதியார் பாடினார். இளந்தமிழ் பேரவையில் பயணிக்கும் மாணவ மாணவிகள் தங்களது கவிதையினை கொஞ்சு தமிழில் பாடியுள்ளனர். அதனை கேட்டு நாம் ரசிப்போம், அவர்களை பாராட்டுவோம். இணைவோம் குயிலிசை காட்சி ஊடகத்தில். நன்றி. இளந்தமிழ் பேரவையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி. ரேஷா, 12ஆம் வகுப்பு. ஆசிரியர் பற்றிய கவிதை. அனைத்து மொழிகளிலும் மறிவூட்டும் மாசானே, அறிவையும் ஒழுக்கத்தையும் கற்பிப்பவரே, உன்னை என்னா எவ்வென்று கூறுமோ? நின் பெருமையை வாழ்த்த வார்த்தை இல்லை. பிள்ளைகளுக்கெல்லாம் தாயாக வழிகாட்டிய அன்னையே, அனைத்திற்கும் தோள் கொடுத்து துணை நின்றாயே, எல்லாவற்றையும் மறந்து செயலாற்றும் பேரன்பிற்குரியவரே, உம்மை வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என் பெயர் கூரேணுகா. நான் மேரியமாக்கலை பெண்கள் மேல்நிலை பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நான் கூற வந்துள்ள கவிதையின் தலைப்பு ஆசிரியர். அன்பின் அன்னையாக அரவணைப்பில் தந்தையாக, அன்பில் அன்னையாக அரவணைப்பில் தந்தையாக, அன்று நீ கற்பித்த பாடங்கள் இன்றும் என் மனதில் மதிப்பையும் மகிழ்ச்சியையும் தந்திருக்கிறது. அன்று நீ கற்பித்த பாடங்கள் இன்றும் என் மனதில் மதிப்பையும் மகிழ்ச்சியையும் தந்திருக்கிறது. நீவிர் கற்பித்த பாடங்கள் வெறும் பாடங்கள் அல்ல, நீவிர் கற்பித்த பாடங்கள் வெறும் பாடங்கள் அல்ல, என் வாழ்க்கையின் பாழங்கள், என் வாழ்க்கையின் பாழங்கள். மற்ற பிள்ளையை பெற்ற பிள்ளையாக நினைக்கும் பெற்றோருக்கு, மற்ற பிள்ளையை பெற்ற பிள்ளையாக நினைக்கும் பெற்றோர்களுக்கு என் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். என் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. கல்விக்கு உயிர் கொடுக்கும் கல்வித்தாயே, காலங்களும் பல கடந்தாலும் காலமாய் போற்றுகிறோம் உன்னை. உன் பிள்ளைகளின் உழைப்பிற்கு ஏற்ப கல்வி எனும் கிரீடத்தை எங்களுக்கு நித்தமும் பிரசலிக்கும் உன்னை போற்றி வணங்குகிறோம் தாயே. என் பெயர் சி. அர்ச்சனா, 8ஆம் வகுப்பு ஆ பிரிவு. ஆசிரியர் கவிதை. பறந்து விரிந்த உலகில் உன்னால் முடியாதென்று கூற என் பின்னே 1000 பேர் இருந்தார்கள். என் முன்னே உன்னால் மட்டுமே முடியும் என்று கூற என் ஆசிரியர்கள் மட்டுமே இருந்தார்கள். என்னுள் தன்னம்பிக்கை என்னும் விதையை விதைத்தவர் என் ஆசிரியர். கேட்டாலும் எனக்கு எளிதில் கிடைக்காத அன்பையும் உதவியையும் நான் கேட்காமலேயே எனக்கு கொடுத்தவர் என் ஆசிரியர். எதிர்காலத்தை பாதுகாப்பாய் உணர்கின்றேன் நாளும் இங்கே என் ஆசிரியரின் அருகாமையில், அவர் காட்டும் ஞான ஒளியில். தனக்கு கீழ் பணிபுரிவர்களோ, நண்பர்களோ, தன்னிடம் படித்த மாணவர்களோ அனைவருக்கும் ஓர் குடும்பம் அவர் பார்வையில். அன்பின் உருவமான என் ஆசிரியருக்கு வானளவு நன்றுணர்ப்பின்னும் அது இதுதான் ஆகுமோ? வாழ்த்த வயதில்லை என் ஆசிரியரை அதனாலே வணங்கி மகிழ்கின்றேன். ஆம், இந்த தினத்தை, ஆசிரியர் தினத்தை. நன்றி. ஆசான் அறிவு கண் திறந்து கனவு பாதை வகுத்து கற்றிலும் கல்வியும் மட்டும் கற்றுத்தராமல் வாழ்க்கை கல்வி கற்றுக் கொடுத்து வாழ்க்கை பாதை அமைத்து தந்து ஒவ்வொரு மாணவரின் கனவிற்கும் லட்சியத்திற்கும் பின்னால் ஆசிரியர் என்ற மாபெரும் துணை உண்டு, மாபெரும் வெற்றி உண்டு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நதியா. நான் மேரி மாக்லேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் ஆசிரியர் என்னும் தலைப்பில் கவிதை ஒன்று சொல்கிறேன். தமிழில் இலக்கணம் கண்டதில்லை, தமிழில் இலக்கணம் கண்டதில்லை, ஆங்கிலத்தில் இலக்கியம் கண்டதில்லை, ஆங்கிலத்தில் இலக்கியம் கண்டதில்லை, கணிதத்தில் எண்ணிக்கைகள் கண்டதில்லை, கணிதத்தில் எண்ணிக்கைகள் கண்டதில்லை, அறிவியலில் இயற்பியல் வேதியியல் உயிரியல் வகைப்பாடு கண்டதில்லை, அறிவியலில் இயற்பியல் வேதியியல் உயிரியல் வகைப்பாடு கண்டதில்லை, வரலாற்றில் உலக வரைபடம் கண்டதில்லை, வரலாற்றில் உலக வரைபடம் கண்டதில்லை. இவை அனைத்தையும் கண்டேன் கரும்பலகையிலும் என் ஆசிரியர் பேராசிரியர் வாய்மொழி வாயிலாகவும். இவை அனைத்தையும் கண்டேன் கரும்பலகையிலும் என் ஆசிரியர் பேராசிரியரின் வாய்மொழி வாயிலாகவும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆகோமதி. நான் பேச வந்துள்ள கவிதையின் தலைப்பு ஆசிரியர்.
கல்வி என்னும் ஆழ்கடலில் முத்திடுக்க சென்றபோது தடமறியாத தத்தளித்த ஓடமாய் நான். சிறிதென புயலென்னும் மின்னல்கள் சூழ்ந்தபோது பெரும் அலையென கடந்து போகும் விசையினை உணர்வாக புகப்படி தன்னம்பிக்கையை துடுப்புகளாக்கி எதிர்நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்த வழிகாட்டி என்னை கரை சேர்த்த கலங்கரை விளக்கம் என் ஆசிரியர். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சு சோனிகா. நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் ஆசிரியர்கள் மீது கவிதை. ஆசிரியர்கள் என் 6ஆம் அறிவிற்கு கல்வி புகட்டி கூர்மை சேர்த்தவர்கள். நாளை சமுதாயத்திற்கு நல்லெண்ணம் போத்தவர்கள். இந்திய தினத்தில் உலகமே உங்களை வாழ்த்துகிறது. நான் உங்களை வணங்குகிறேன். என் ஆசிரியர்களின் மீது பற்றாக நான் எழுதிய கவிதை. நன்றி.